தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று பொதுக்காலம் 28 வாரம் அக்டோபர் 16 தேதி வெள்ளிக்கிழமை.
இன்றைய நற்செய்தி வாசகம். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொஞ்சபின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை. இறையேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் இயேசு 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே, உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன, அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று கூறுகிறார். அதாவது கடவுளுடைய பார்வைக்கு முன் நாம் எல்லோரும் விலைமதிக்க முடியாதவர்கள். எனவே அவர் எப்படியும் நம்மை பாதுகாப்பார் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருளாகும். அன்பார்ந்தவர்களே, அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வாழ்ந்த காலம் வேத கலாபனை காலம். அவரை பிடித்து அரசனுக்கு முன்பு நிறுத்தினார்கள். அரசன் அவரை பார்த்து, நீ யார் என்று கேட்டார். அதற்கு அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார், கடவுளை என்னுள் கொண்டு செல்கிறவன் நான் என்று தைரியமாக பதில் கூறினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எனவே கடவுளுக்கு சொந்தமான நம்மை கடவுள் நிச்சயம் பாதுகாப்பார், அவர் நிச்சயம் பராமரிப்பார். ஆகவே நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சாதாரண சிட்டுக்குருவிகளையே பராமரிக்கும் கடவுள் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை பராமரிக்காமல் இருப்பாரோ? சிந்திப்போம், மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பராமரிக்கும் இறைவா, நீர் எங்களை உமது உருவிலும் சாயலிலும் படைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கே சொந்தம். எனவே எங்களை கண் இமை காப்பது போல காக்கிறீர் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நாளும் ஆளப்பட்டு தொடர்ந்து வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.